ஆல், வெல்கம் டு லயாட்டிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம சூப்பர்பான ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ப்ளீஸ் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம யாருக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் மென்ஸுக்கான என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. கம்ப்ளீட்டாக கேர்ள்ஸ் மாதிரி மென்ஸும் நிறைய ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் சொல்ல போகிறேன். So, continuously, இனி நம்ம சேனல்ல நிறைய மென்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமான ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ரொட்டீன், எவ்ரி திங் எல்லாமே இதில் வரும். குக்கிங் வீடியோஸ் என்னோட விளாக்ஸ் நிறைய விஷயங்கள் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டிப்ஸ் இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மென்ஸுக்கு நம்ம என்ன மாதிரி ஸ்கின் கேர் பண்ணலாம், கேர்ள்ஸ் பண்ணுற மாதிரி மென்ஸுக்கு பண்ணலாமா, எஸ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக மென்ஸ் யூஸ் பண்ணலாமா, எஸ் நிறைய விஷயங்கள் கேர்ள்ஸ் பண்ணுற விஷயங்களே நீங்களும் பண்ணலாம். சில விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இனி என்னோட கண்டினியூஸ் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ மென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்ன என்ன, அவங்க ஹோம் ரெமிடிஸ் ட்ரை பண்ணலாமா, ஸோ அவங்களுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன, அவங்களுக்கான ஹேர் கேர் ரொட்டீன் என்ன அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது, எல்லா மென்ஸுமே வந்து கேர்ள்ஸ் மாதிரி உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். ஏன்னா கேர்ள்ஸ் போல் உங்களுக்கு சாஃப்டான ஒரு ஸ்கின் கிடையாது, உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கின் உங்களோட ஸ்கின்னோட கண்டிஷன் என்ன, உங்களோட ஸ்கின் எந்த டைப்பில் இருக்குது, உங்களோட ஸ்கின் வந்து நார்மலான ஸ்கின்னா, ஆயிலியான ஸ்கின்னா, இல்லை காம்பினேஷனான ஸ்கின்னா, உங்களோட ஸ்கின் டைப் என்னங்கிறத ஃபஸ்ட் நீங்க கண்டுபிடிங்க. ஆஃப்டர் தட் அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சிடிஎம் ப்ராசஸ் நீங்க பண்ண ஆரம்பிங்க. எஸ் கிளன்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் இந்த விஷயத்தை நீங்க பண்ண ஆரம்பிங்க. எஸ் நீங்க இதில் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிளன்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் நீங்க பண்ணக்கூடியது என்ன பிராண்டில் வாங்கலாம், என்ன மாதிரி விஷயங்கள் வந்து உங்களோட ஃபேஸ்க்கு செட் ஆகும், அஃபோர்டபுள் ரேஞ்சில் வாங்கலாமா இல்லை ஹையர் அண்ட் ப்ராடக்ட் வாங்கலாமா, இது எல்லாமே அப் டு யர் விஷ் ஒன்லி. நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு சிம்பிள் ட்ரிக் நான் சொல்றேன். நீங்க அதிகமா பொல்யூஷன்ஸ்ல நீங்க இருக்கக்கூடிய ஆளுங்க. சோ உங்களுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கான என்னோட ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, ஒரு நாளைக்கு மூணு தடவை ஃபேஸ் வாஷ் நீங்க பண்ணியே ஆகணும். நீங்க ஃபேஸ் வாஷ், எனி ஃபேஸ் வாஷ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன், எனி ஃபேஸ் வாஷ் நீங்க யூஸ் பண்ணுங்க. பட் ஒரு நாளைக்கு மூணு தடவை நீங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். இதுல நீங்க சோப்பை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஏன் சோப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.